வணக்கம் பில்லி, நாங்கள் பிரவீன் பன்னீர். 1927 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அமெரிக்க நாட்டில் நியூயார்க்ன்ற சிட்டியில் புரூக்லின்ற ஒரு ஏரியா, இந்த ஏரியாவில் ஒரு பிரபலமான ஒரு அப்பார்ட்மெண்ட், ரொம்ப பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எலிசபெத் கெஃப்னின்ற ஒரு லேடி தான் 4 வயசு பையன் கூட வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த 4 வயசோட பையனோட பேர் வந்து வில்லியம் கெஃப்னி. இந்த பையன் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற 2 பசங்க கூட கண்ணாமூச்சி விளையாட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு அந்த 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 3 மணி இருக்கும் அவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட வயசு வந்து 3வது, இன்னொரு ஃப்ரெண்டோட வயசு வந்து 12. இவங்க 3 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 12 வயசு அவர் பையன் தான் கண்ணா பூத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் போய் ஒளி ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மணிக்கு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4வது 5வது இந்த 2 பசங்க மட்டும் காணும். கிட்டத்தட்ட அந்த பையன் அப்பார்ட்மெண்ட்ல, அதாவது கீழே லான்ல போய் தேடி பாக்குறான், கார் பார்க்கிங்ல தேடுறான், வீட்டு பர்னல் தேடுறான், எல்லா இடத்துலயுமே தர்றான். இந்த பையனை மட்டும் காணா, அந்த 2 பசங்களையும் காணா. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சுட்டு 5 மணிக்கு வந்து ஒரு பையனை மட்டும் கண்டுபிடிக்கிறான். அதாவது 3 வயசான பையனை மட்டும் கண்டுபிடிக்கிறான். இந்த பையன் வந்து அந்த வீட்டு மொட்டை மாடியில் வந்து ஒரு மூலையில ஒழிஞ்சிட்டு இருக்கான். அழுத்திக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு பாருங்க, அந்த பையனை கூட்டி கேட்கும் போது, இந்த 12 வயசு பையன் அந்த பையனை கூட்டி கேட்கும் போது வந்து, இந்த வில்லியம் என்ற இந்த ஃப்ரெண்டை வந்து ஒரு பூச்சிக்காரர், அது பூகிமேன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூச்சிக்காரர் வந்து புடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்றான். சரி ஓகே, இந்த கதையை வந்து நம்ம வில்லியமோட அம்மா எலிசபெத்துக்கு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து பையனை கடத்திட்டு போயிட்டான், யார் இந்த நம்பர் கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 7-7.5 அந்த டைம் தான் போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த போலீஸ் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. சரி, நீ தானே அந்த பையன் கடத்திட்டு போறதை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு 3 வயசு பையன் கேட்கறாங்க. ஆமா, நான் தான் பார்த்தேன். அந்த நம்பர் எப்படி இருந்தாரு, அந்த பூச்சிக்காரன் எப்படி இருந்தா சொல்லிட்டு அவங்க அடையலைங்களா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வயசு அவர் பையன் கிட்ட கேட்கறாங்க. அந்த பையன் வந்து அழுதுகிட்டே வந்து அந்த இவர் வந்து ஒல்லியா இருந்தாரு, அந்த கடத்திட்டு போனவர் ஒல்லியா இருந்தாரு, வயசானவரா இருந்தாரு, அவர் வந்து கிரே கலர்ல மீசையும் தலைமுடியும் இருந்தது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்காடையாளிகள் சொல்லிட்டான். அந்த அங்காடையாளிகளை வச்சு ஒரு ஸ்கெச் ஒன்று போடுறாங்க, இந்த நம்பர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெச் போட்டு அந்த பிக்சரை வந்து நிறைய பிரிண்ட் போட்டு நியூயார்க் சிட்டி முழுவதுமே போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க. இந்த நம்பர் நீங்க யாராவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடனே தகவல் சொல்லிடணும், ரிவார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுறாங்க. அந்த அடையாளங்களை வச்சு அதுல வந்து ஒரு நம்பருக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு ஸ்டேக் ஆகுது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த புரூக்லேன்ற ஏரியால இருந்து பக்கத்துல குயின்ஸ் என்ற ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாக்கு இடைப்பட்ட தூரத்துல வந்து டிராம்வேஸ், அதாவது கொல்கத்தா ஸ்டேட்ல வந்து, கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ல, கொல்கத்தா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இனி வரைக்குமே அந்த டிராம்வேஸ் என்ற வண்டி இந்த ஓடிட்டே இருக்கும். அந்த வண்டி நம்ம நிறைய படத்துல பாத்துருப்போம், இந்தி படத்துல பாத்துருப்போம். அந்த டிராம்வேஸ் வந்து இனி வரைக்குமே கிட்டத்தட்ட 100 வருஷ காலமா நியூயார்க் சிட்டியில ஓடி இருக்கு. அந்த இந்த புரூக்லேன் இடத்துல இருந்து இந்த குயின்ஸ் என்ற இடத்துல ஓடுற அந்த டிராம்வேஸ்ல ஓடுற டிரைவர் வந்து இந்த நம்பரை ஒருத்தர் பாத்துருக்கேன், எனக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த நம்பர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து கிட்டத்தட்ட அந்த 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். அந்த டைம்ல வந்து வண்டியில ஏறினாரு. அந்த வண்டியில் ஏறும்போது அவ்வளவு குளிரா இருந்தது, அந்த பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு குளிரா இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த பையன் வந்து ஏற்றிட்டு வந்தாரு. அந்த பையன் வந்து மேல ஒரு ட்ரெஸ் இருக்குமே போடல, கோட்டு போடல, ஷூ போடல, தலையில ஹேட் போடல, ஒரு ஜெட்டி பனியன் மட்டும்தான் போட்டுருந்தான். அவ்வளவு குளிர்ல நடுங்கி இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அம்மா வேணும், வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு நபர்கிட்ட அழுதுட்டே இருந்தான். அந்த வயசு நபர் இதெல்லாம் கண்டுகிட்டே இல்ல, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு அந்த சின்ன பையன் வந்து குயின்ஸ் என்ற ஏரியால இறக்கி விட்டுட்டேன். இறக்கிட்டு நான் என்னோட ரெகுலர் ரொட்டீனை பாக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டிரைவர் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டாரு. சரி ஓகே, அந்த அங்கடங்கிட்டு நியூயார்க் சிட்டியில வாழ்ந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஒருத்தர் மர்மமான முறை நபர் ஒருத்தர் கடத்திட்டு போயிருக்காரு. கடத்திட்டு போயிட்டு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு கேனிபல்ஸ்ன்ற முறையில. அந்த பொண்ணை துண்டு துண்டா வச்சு அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிச்சு அந்த பொண்ணை சமைச்சும் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லல. அந்த கிரேஸ் பட்டுன்ற அந்த பொண்ணை கடத்த நபரும், இந்த வில்லியம் என்ற நபர், இந்த பையனை கடத்த நபரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவரோட பேர் வந்து அந்த கடத்தின நபரோட பேர் வந்து ஆல்பர்ட் ஃபிஸ்ட். இவர் வந்து த புரூக்லின் வேம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பட்ட பேரும் இருக்கு. அதாவது வேம்பியர் தான், ரத்தத்தை குடிக்கிறதுனால வேம்பியர் சொல்லுவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட மனிதன் தோன்ற காலத்திலிருந்து இனியவர்கள் வந்து நிறைய அதிக மக்களை கொடூரமான முறையில கொண்டு குவிச்சு அவர் அவங்களோட ரத்தத்தை குடிச்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி கேனிபல்ஸ் முறையில கொடுமை பண்ணி சாகடிச்சு அவங்கள சமைச்சு சாப்பிட்டு நபர்னா வந்து இந்த நபர் தான் சொல்லலாம். இவரோட பேர் வந்து ஆல்பர்ட் ஃபிஸ்ட். அதனாலதான் அவருக்கு இந்த புரூக்லின் வேம்பியர், அதாவது ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த கிரேஸ் போட்டு கதையை விட்டுருங்க, வில்லியம் கதைக்கு வாங்க. கிட்டத்தட்ட அந்த கண்ணிக்கு வந்து ஒரு 6-7 இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த குயின்ஸ் சென்டர் ஏரியால இறங்கிட்டாரு. ஏரியால இறங்கி அந்த பையன் வந்து ஒரு குயின்ஸ் சென்டர் ஏரியால தனித்து வைக்கப்பட்ட ஒரு வீடு சொல்லலாம், தனியா இருக்கிற ஒரு வீடு சொல்லலாம். அந்த வீட்டுல வந்து இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எந்தெந்த முறையெல்லாம் கொடும் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1934 மட்டும் மாட்டிட்டாரு. மாட்டதுக்கு அப்புறம் வாக்குமூலம் கேட்டிருப்பாங்களே, நீங்க என்னென்ன இந்த வில்லியம் என்ற பையனை எப்படி எப்படி கொலை பண்ண, எப்படி எப்படி அவனுக்கு சித்திரவதை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த வாக்குமூலம் வந்து அந்த புரூக்லின் வேம்பியர் இந்த வயசான நபருக்கு வந்து ஒரு
வக்கீல் ஒருத்தர் வாதாடிப்பார்ல, அவர்கிட்ட எல்லா வாக்குமூலமும் கடிச்சிச்சு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல படிச்ச பாகம் வந்து எந்த அளவுக்கு கொடூரமான முறையில இந்த பையனுக்கு சித்ராவது இப்படி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. கிட்டத்தட்ட அந்த உள் பனியனை ஜெட்டி போட்டுதான் அந்த வண்டி வந்து இறங்கி போனாங்க. இறங்கி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த பண்ண ஜெட்டி பனியன் எல்லாத்தையுமே வெட்டி தூக்கி போட்டது. கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி முழுவதுமே அந்த குழியில வந்து அந்த பையன் நடிங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போது, அந்த நைட் அன்னைக்கு கடந்துட்டு போட அன்னைக்கு நைட் நைட்டு ஒரு நடு ராத்திரி 2 மணி இருக்கும். 2 மணி வந்து அந்த தாத்தா அந்த வீட்டு வெளியே போயிட்டாரான். வெளியே போயிட்டு அடுத்த நாள் மதியம் தான் வரையறா. மதியானம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆயுதத்தை ஒன்று வாங்கி வராரா. எந்த ஆயுதம் மட்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா த கேட் ஆஃப் 9 டெயில்ன்ற ஒரு ஆயுதம் இதுதான். அந்த இந்த ஆயுதத்தை வச்சு நினைக்கும் போதுதான் போர் அடிக்கும் போது யார் மேலே கோவம் வரும்போது அந்த ஆயுதம் வச்சு அந்த சின்ன பையன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறதே கிட்டத்தட்ட வாரக்கணக்கா அந்த ஆயுதத்தை வச்சு அந்த பையனுக்கு சாப்பாடு போட்டு போட்டு அடிச்சிருக்காரு. அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பையன் இறந்தும் போயிட்டு இருக்கான். இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையனோட காதி மூக்கு எல்லாத்தையுமே அறுத்துருக்காரு. அறுத்துட்டு கண்ணை நோண்டி எடுத்துட்டு கண்ணுக்குள்ள தொலை போட்டு உள்ளுக்குள்ள மூளையும் அப்படின்னா ஃபிளிஷ் பண்ணி வெளியே எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அந்த பையனோட வயிற்றுல ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ள ரத்தத்தை குடிச்சிருக்காரு, பச்சை ரத்தத்தை குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையனை துண்டுதான் வெட்டி வீட்டுல வாங்கிற அந்த ஏரியால ஒரு வாய்க்கா அனுப்போமா. அந்த வாய்க்கால வந்து துடுந்துடா ஒரு பொட்டேட்டோ பை, அதாவது பொட்டேட்டோ எல்லாம் சரக்கு வந்து யாரும் உள்ள வியாபாரம் பண்ணதுக்கு அந்த பொட்டேட்டோ கொண்டு வந்த பையில அந்த கறி இந்த பையனோட பிளிஷ் வந்து துண்டுதான் வச்சு அது கூட நிறைய கூழாங்கள் எல்லாம் போட்டு ஒரு மூட்டை போட்டு கடிச்சு ஒரு கட்டி ஒரு கயிறு போட்டு அந்த காவாவில் தள்ளிக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கினோம்னா தண்ணியில் அலசும்ல, அந்த ப்ரொசீஜர் தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு. அந்த பையனோட பிளிஷ் வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் அந்த தண்ணிக்குள்ள அந்த பிளிஷ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அந்த பையனோட பிளிஷை எடுத்து ஆனியன் டொமேட்டோ அதாவது வெங்காயம் தக்காளி உப்பு பெப்பர் எல்லாத்தையுமே போட்டு சமைச்சு சாப்பிட்டுருக்கிறான். அந்த சமைச்சு சாப்பிட்டது வந்து அந்த பையனோட ஃபேஸ் வந்து அவ்வளோ டேஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இருக்கு. இதுமாரி நிறைய இதுமாரி ஒரு 1-2 நபர்களை கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட நபர்களை இந்த மாதிரி கொடூரமான ஊரில் கொண்டு தின்னிருக்காருன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இவர் வந்து புரூக்ளின் வாம்பியர்ன்ற ஒரு பட்ட பெயரும் வந்திருக்கு. சரி ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. 1939 இந்த நபர் தான் இந்த மாதிரி கற்றுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய இருந்துச்சு. அந்த எலிசபெத் கிரிஃபின்ன்ற இந்த நபர் வந்து தான் பையன் அவங்களோட பையனை தானே கடத்தி போயிட்டார். நான் வந்து அந்த ஆல்பர்ட் ஃபிஷ்ன்ற நபரை பார்க்கணும். ஏன் உங்களுக்குலாம் குடும்பம் குட்டி யாருமே இல்லையா? உங்களுக்கு அந்த பாசம் ரத்த பாசம்ன்ற விஷயமே எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி கேள்வியில் நான் வந்து இந்த ஆல்பர்ட் ஃபிஷ் நபர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் மீட் பண்ண வைங்க, நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆல்பர்ட் ஃபிஷ் நம்பர் நான் யாரையுமே பார்க்கல, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தாத்தா வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. எந்த எந்த மாதிரியான மரண தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து உட்கார வச்சு அந்த தாத்தாவுக்கு ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக் கொடுத்து துடி துடிக்க வச்சு அந்த தாத்தாவை போட்டு தள்ளியிருக்காங்க. இது வந்து அந்த தாத்தாக்கு மரணம் தண்டா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரி ஓகே ஓகே, நன்றிகளே. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், புண்ணுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ரேம் பண்ணி அறிவு வளர்ப்பம் ஆரோக்கியமாய் வரும். நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து கேட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் என்னோட வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.